ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த சில நாட்களாக விஜய் மக்கள் இயக்கம் பற்றியும் தளபதி ரசிகர்களுக்குள்ளே இருக்கிற பிரிவினை பற்றியும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. கடந்த 12 வருடங்களுக்கு மேலே தளபதி விஜய்க்கு நெருக்கமாகவும் ரசிகராகவும் இருந்துட்டு வர ஒருத்தர் தற்போது விஜய் மக்கள் இயக்கத்தின் மேலே அதிர்ச்சி இழைக்கக்கூடிய பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிட்ருக்காரு. அவர் சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்குது. தற்போது நடந்துட்டுருக்கிற இந்த விவகாரம் பற்றி இந்தியா ஹெரால்டு அப்படிங்கிற நேஷனல் மீடியா ஒன்று டீட்டெயிலாக எல்லா விஷயங்களையும் பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. விஜய் மக்கள் இயக்க தலைவர் சார்பில் சில ரசிகர்களை வச்சு நடிகர் அஜித் குமார், ரஜினிகாந்த் உள்ளிட்ட சில நடிகர்களை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணவும் ட்ரோல் பண்ணவும் தூண்டி வர்றதா விஜய் ரசிகர்கள் சிலரே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஒரு நடிகருக்கு ரசிகர்களாக பலரும் ஒற்றுமையாக இருக்க முடியும், ஆனால் அதே கருத்தும் ஒற்றுமையும் அரசியல் ரீதியாகவும் இருக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம்தான். இந்த பிரச்சனை தான் தற்போது விஜய் மக்கள் இயக்கத்தில் போயிட்டுருக்கு. விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி தங்களுக்கு பிடிச்ச ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவாக ரசிகர்கள் பலரும் இருந்துட்டுருக்காங்க. மேலோட்டமா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாலும் இந்த பிரச்சனை தான் தற்போது விஜய் ரசிகர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்திட்டு இருக்கு. நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனைகள் பற்றி தளபதி விஜய்க்கு எதுவுமே தெரியாது அப்படின்னும் அவரை நெருங்க கூட விடாம விஜய் மக்கள் இயக்கத்துடைய தலைவர் தொடர்ந்து தடுத்துட்டு இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் பற்றி விஜய் ரசிகர்கள் பேசியிருக்கிற ஆடியோ ஆதாரங்களோட சேர்த்து முழு விவரங்களை இந்தியா ஹெரால்ட் ஸ்டோரி போட்டிருக்காங்க. மேலும் ஹேஷ்டாக் நவ்ஃபுல் லீக்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக்ல பல விவகாரங்கள் வெளியாயிட்டு இருக்கு. அதே சமயம் குறிப்பிட்ட அந்த விஜய் ரசிகர் மக்கள் இயக்கத்தை பற்றி கலங்கப்படுத்திட்டு இருக்கார் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஆர்குமெண்ட்டும் போயிட்டு இருக்கு. இதுல எது உண்மை, யார் பக்கம் தவறு இருக்கு அப்படின்னு தளபதி விஜய் நேரடியாக தலையிட்டு தீர்க்காத வரைக்கும் இந்த கலங்கம் தீரப்போறது கிடையாது.